ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுலைஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பன்னீர் வித் மேகி, அதை ரெண்டையும் சேர்த்து எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விண்டர் சீசனில் நம்ம ஸ்பைசியாக சாப்பிடணும் போல் இருக்கும்ல, அப்போ நம்ம வந்து நம்ம வீட்லேயே நம்ம சட்னி செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் கிட்ட இருந்தீங்க, ஏன் வந்து நீங்கள் வீடியோ போகிறதே இல்லை போகிறதே இல்லைன்னு. சில பல காரணத்துனால போடாம மட்டும் எனக்கு தோணும் போது நான் போடலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி, இப்போ எனக்கு தோணுச்சு, தெரியணும், சரி நம்ம இது நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு டச் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்மளோட சேனலில் கொஞ்சம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நான் போட்டேன். இனிமேல் நம்ம வீடியோ ரம்ஜான்ல வந்து தொடரும்னு நான் நம்புறேன். நீங்களும் வந்து சேனலுக்கு பாக்குறதுக்கு ப்ளஸ் நம்ம செய்யற டிஷ்ஷை வந்து நீங்களும் உங்க வீட்டை ட்ரை பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. பன்னீர் வந்து நம்ம கியூப் கியூபா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிரீன் சில்லி சாஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம சோயா சாஸ், அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன் போதும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் மேகி மசாலா வந்து நம்ம ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சை நம்ம வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம பன்னீர்லாம் வந்து மேரினேட் பண்ணி வைக்க போறோம். அவ்வளவுதான், இந்த வந்து நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிட வேண்டியதான். சைட்ல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலேயே பண்ணுங்க, ஸ்பூனில் பண்ணால் உடையுது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேனை வச்சிடலாம். எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இது வீடியோ பண்ணது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா வந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நமக்கு தேவையான வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் தான் வந்து ரொம்ப நல்லது, ப்ளஸ் இந்த மேகிக்கு ஸ்மெல் சும்மா தூக்கி கொடுக்கும். நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நல்லா இது வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன போகிறோம்னு உணவு பார்க்கலாமாங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளி வந்து நாங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து நம்ம போட்டுடலாம். டொமேட்டோவும் போட்டாச்சு, டொமேட்டோ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஒரே ஒரு கிரீன் சில்லி வந்து கிள்ளி விட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சைடில் வந்து நம்ம மேகியை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தேவையான குண்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் மூணு பேர் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ மூணு மேகியும் வந்து நான் எடுத்துருக்கேன். அதையும் வந்து நம்ம நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சதுக்கப்புறம் இப்போ நல்லா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த அந்த கியூப்ஸ் இருக்குல்ல, என்ன கியூப்ஸ் பன்னீர் கியூப்ஸ், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம பரட்டும் போதெல்லாம் பொடி மாதிரி ஆகுது. முட்டை வச்சு சாப்பிட்றவங்க முட்டை சாப்பிடாம நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நல்லா வந்து இது நம்ம உதுத்தி ஊற்றினா வச்சுக்கோங்க. அப்படியே எக்ஸாக்டாக முட்டை கலந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது, பட் வந்து எக் வந்து நம்ம சேர்க்காத மாதிரி இருக்குது. நைட் டைமில் சில பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால நம்ம இந்த மாதிரி பன்னீரை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மூணு மேகியை வந்து நம்ம பாயில் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மூணு மேகியோட மசாலா மட்டும் நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டாப் நாச்சும் இருக்க போது. இந்த மேகி மசாலா மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த பன்னீரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிடுங்க. இப்பவே வந்து நமக்கு பாதி குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பன்னீரை மட்டும் நம்ம தனியாக சாப்பிட கூட ஏதாவது வச்சு சப்பாத்திக்கு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மேகியை போட்டுடலாம். நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணி வச்ச மேகியை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் வந்து தண்ணி கூட எதுவுமே வேண்டாம், நம்ம எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் நார்மலாக நல்லா எப்போ போல் அந்த மேகி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட் ஃபைனல் டச்சாக வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம வந்து செஸ்வான் சாஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நான் ஆட் பண்ணுறனால எப்படி இருக்குன்னா, நமக்கு அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக வந்து செஸ்வான் சாஸ் இருந்தால் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி நோ ப்ராப்ளம், வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஆரோக்கியம் அந்த மாதிரி ஏதாவது நமக்கு வந்து ஸ்பைசஸ் இருந்தால் அதை மட்டும் நம்ம மேலே தூவிட்டு சாப்பிடணும். அதுவும் வந்து நமக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அது மாதிரி ஃபீல் தான் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நான் சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து சொல்ல சொல்ல நம்ம வந்து செஞ்சு முடிச்சுட்டு உடனே சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து சாப்பிட ரெடி ஆகிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டோம். எப்படி இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட ரிவ்யூ கொடுத்து நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நான் வீடியோ எடுத்தேன். ஷேர் பண்ணிட்டேன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம
ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து இதை ஷேர் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.